ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். டிடிஎஃப் ஹாசனுக்கு நிபந்தனை ஜாமீன் வழங்கி சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. சென்னை பெங்களூரு நெடுஞ்சாலையில் பைக் சாகசத்தில் ஈடுபட்டு விபத்து ஏற்படுத்திய வழக்கில் கைது செய்யப்பட்ட யூடியூபர் டிடிஎஃப் ஹாசனுக்கு நிபந்தனையுடன் ஜாமீன் வழங்கி சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. பிரபல யூடியூபர் டிடிஎஃப் ஹாசன் கடந்த 17ஆம் தேதி காஞ்சிபுரம் அருகே பாலுசெட்டிபுரம் பகுதியில் சென்னை பெங்களூரு நெடுஞ்சாலையில் பைக்கில் அதிவேகமாக சென்றபோது வீலிங் செய்து நிலை தடுமாறி கீழே விழுந்ததில் அவரது வலது கை முறிந்தது. அவர் பைக்கில் பல அடி தூரத்துக்கு பறந்து போய் விழுந்தது. இந்த சம்பவத்தை அடுத்து அச்சுறுத்தும் வகையில் வாகனம் ஓட்டுதல் உள்ளிட்ட 5 பிரிவுகளில் பாலுசெட்டி சத்திரம் போலீசார் வழக்கு பதிவு செய்து அவரை கைது செய்தனர். காஞ்சிபுரம் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டு நீதிமன்ற காவலில் புழல் சிறையில் அடைக்கப்பட்டுள்ள டிடிஎஃப் ஹாசன் ஜாமீன் கோரி தாக்கல் செய்த மனுவை காஞ்சிபுரம் நீதிமன்றம் தள்ளுபடி செய்திருந்தது. இந்த நிலையில் டிடிஎஃப் ஹாசன் தரப்பில் ஜாமீன் கோரி சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்யப்பட்டது. அந்த மனுவில், சாலையில் மிதமான வேகத்தில் சென்று கொண்டிருந்தேன், அப்போது கால்நடைகள் சாலையை கடந்ததால் திடீரென பிரேக் பிடித்தேன், இதனால் தனது இருசக்கர வாகனத்தின் சக்கரம் தூக்கியது, தான் பிரேக் பிடிக்காமல் இருந்திருந்தால் கால்நடைகள் மற்றும் தன் ஊழியருக்கு ஆபத்து ஏற்பட்டிருக்கும் என்று கூறப்பட்டுள்ளது. மேலும், விபத்தில் காயமடைந்துள்ளதால் சிறையில் உரிய சிகிச்சை பெற முடியவில்லை, இதனால் எனக்கு ஏற்பட்டுள்ள காயங்களை மோசமாகி வருகிறது, தனியார் மருத்துவமனையில் சிகிச்சை பெற வேண்டியுள்ளது, எனவே தனக்கு ஜாமீன் வழங்க வேண்டும், தான் ஒரு அப்பாவி, எந்த குற்றத்திலும் ஈடுபடவில்லை என்றும் நீதிமன்றம் விதிக்கும் நிபந்தனைக்கு கட்டுப்படுகிறேன் என்று மனுவில் கோரியிருந்தார். இந்த மனுவை உயர்நீதிமன்றம் தள்ளுபடி செய்திருந்து உத்தரவிட்டிருந்தது. இதையொட்டி டிடிஎஃப் ஹாசன் தரப்பில் ஜாமீன் கோரி 2வது முறையாக சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்யப்பட்டது. இந்த மனு நீதிபதி சிவி கார்த்திகேயன் முன்பு புதன்கிழமை விசாரணை வந்தது. அப்போது டிடிஎஃப் ஹாசன் தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர் மனுதாரனின் ஓட்டுநர் உரிமம் ரத்து செய்யப்பட்டு விட்டது, இதனால் இனி அவர் வாகனம் ஓட்ட இயலாது, மேலும் அவர் 40 நாட்களுக்கு மேலாக சிறையில் இருந்து வருவதால் அவருக்கு ஜாமீன் வழங்க வேண்டும் என்று கோரிக்கை வைக்கப்பட்டது. அப்போது காவல்துறை தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர் டிடிஎஃப் ஹாசனுக்கு ஜாமீன் வழங்க எதிர்ப்பு எதுவும் தெரிவிக்கவில்லை. இதையடுத்து வழக்கை விசாரித்த நீதிபதி 3 வாரங்களுக்கு டிடிஎஃப் ஹாசன் சம்பந்தப்பட்ட காவல் நிலையத்தில் நேரில் ஆஜராகி கையெழுத்திட வேண்டும் என்ற நிபந்தனையுடன் ஜாமீன் வழங்கி உத்தரவிட்டுள்ளார். தொடர்ந்து இது போன்ற செய்திகளுக்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும்.